ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. என்ன செய்தின்னு கேட்டிங்கனாக்கா, இனிமேல் அந்த மாதிரியான ஆபாச வலைதளங்களை தேடி விட்டு படம் பார்ப்பவர்களோட லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு, அவங்கள கூடிய விரைவில் அரெஸ்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த செய்தி நானும் ஒரு சில நாட்களாக பார்த்துட்ருக்கேன், இது ரொம்ப வைரலாகிட்டு இருக்குது. ஸோ இந்த செய்தி உண்மைதானா இல்லை பொய்யா என்னட்டு நானும் ஒரு சில இடங்களில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க இது உண்மை தான். ஸோ இந்த செய்தியை பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் என்ன நீ பெருசாக பேச போகிறேன்னு சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. ஸோ ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது, எல்லோரும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. முதல்ல இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன், இந்த வீடியோலாம் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ என்ன தான் இருந்தாலும் இதை பற்றி பேசி ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இந்திய இளைஞர்கள் எல்லாமே ஒரு சில பேர் நடிகர்கள் வந்து விட்டு படங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சமீப காலமாக பரவிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விட்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட் கண்டென்ட் கிடையாது. அடல்ட் கண்டென்ட்னா ஆபாச வலைதளங்கள்லாம் 18+ மூவிஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஆல்ரெடி இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்த வெப்சைட்டு வந்து தடை பண்ணிட்டாங்க, யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து விபிஎன்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க இந்த வெப்சைட்டை. ஸோ பார்க்கவும் முடியும், மறுக்கப்படாத உண்மை இது, பார்க்கவும் முடியும். இருந்தாலும் ஒரு சில வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளோட ஆபாச வலைதளங்களை பார்க்குறாங்க, குழந்தைகளோட ஆபாச படங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு செய்தி பரவிட்டுருக்கு. அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த இதை பண்ணுறாங்க, இதை பார்க்குறாங்க இந்த வெப்சைட்டில் சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துருக்கு. ஸோ இதை தடுக்கும் விதமாக தான், இதனால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். இதனை ஸ்டாப் பண்ண விதமாக தான் மத்திய அரசாங்கம் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஆன்லைனில் மட்டும் திட்டு படம் பார்க்குறவங்களை தேடி லிஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டி, இதுக்கு உதவியாக தான் அமெரிக்க நாட்டில் இருக்கிற எஃபிஐ துறையோட உதவியோடு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தென் பகுதியை தென்னிந்தியர்கள் ஒரு சில பேர், அது மட்டும் இல்லாமல் வட இந்தியர்கள் ஒரு சில பேர் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகமான வாலிபர்கள் இந்த மாதிரியான குழந்தைகளோட ஆபாச வலைதளங்களை தேடி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை வந்து சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாலியல் தடுப்பு பிரிவு எம் ரவின்றவங்க சொல்லிப்பாங்க. ஒரு சில பேர் செய்தியும் பார்த்துருக்கலாம், ஸோ வீடியோவும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைனில் பார்க்கும் அதிகமான வெப்சைட்டுகளை பார்க்கும் ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடை சொல்லியிருக்காங்க. அவங்களோட லிஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. யாரெல்லாம் உங்களுடைய மொபைல் மூலமாகவோ இல்லை லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் யாரெல்லாம் வந்து வீடியோஸ் பார்த்துருக்கீங்களோ இல்லை வீடியோஸ் வச்சுருக்கீங்களோ இல்லைனா வீடியோ வந்து யாருக்காக அனுப்பியிருந்தீங்களோ அவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே எங்களுக்கு கையில் கிடச்சிச்சு, ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூடிய விரைவில் அவங்கள வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறதா இருக்கோம். அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து 7 வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்க போகிறதா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சில பேர் சீரியஸாக எடுத்துகிட்டு அவங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் வந்து கேர்லெஸாக யாராக நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சீவியராக சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் ஆக்ஷனை இறங்கி இப்போ எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிட்டுருக்குது. ஸோ நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையோ அது செகண்டரி. ஸோ ஜென்ரலாக ஒரு காமனான ஒரு விஷயந்தான், நம்ம கூட வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி அம்மா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரியான வெப்சைட்லாம் போய் தேடி பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. ஸோ போய் ஒரு சின்ன குழந்தையோட படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இது. ஸோ அதை விட கேவலமான விஷயம் என்னென்னா அதெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறான் பாருங்கள், அது ஒரு கேவலமான விஷயம். மெயினாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறான் பாருங்கள், அவனை போயிட்டு கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணும், அவனை தூக்கில் போடணும். ஸோ அதை பண்ணாமல் விட்டு படம் பார்க்குறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் எப்பயுமே வந்து
எங்கே கை வச்சு பிடிக்கணுமோ அங்கே பிடிக்க மாட்டாங்க. ஸோ எவன் ஈஸியாக மாற்றானோ அவனை தான் பிடிப்பாங்க. பார்க்குற மக்கள் பார்க்குற இளைஞர்கள் வந்து பிடிச்சாக்கா அது வந்து குறையும்னு நினைக்கிறாங்க. தப்பு அது. எவன் ஒருத்தன் வீடியோ அப்லோட் பண்ணுறானோ அவனை பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுத்தாக்கா இந்த தப்புகள் கண்டிப்பாக குறையும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்னோடய கருத்தும் அதுதான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வீட்டு படம் பார்க்குறவனை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டு தண்டனை கொடுத்து அது ஒன்றும் திருந்துற மாதிரி தெரிய கிடையாது. இவன் இன்றைக்கி போனால் இன்றைக்கி ஒருத்தன் ஜெயிலுக்கு அனுப்பி நாளைக்கு ஒருத்தன் பார்க்க போகிறான், நாளைக்கு ஒருத்தன் ஜெயிலுக்கு போக போகிறான். ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ இது ஒரு தீர்வு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு தீர்வு அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இல்லை அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் யார் அந்த வெப்சைட் எடுத்து பார்க்க போகிறா? ஸோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஒரு கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து மக்கள் வந்து தேடி பார்க்குறது தப்பு. மக்களாகிய இளைஞர்கள் தேடக்கூடாது. இதனால் வந்து நல்லா இருக்கிற பையன் கூட கெட்டு போயிடுறான். சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிற பொண்ணு கூட பாலியல் வன்கூடம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவும் கேட்குறதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நிறைய நான் பேச விரும்பலை. ஸோ நம்ம நேயர்கள் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்க. உங்களோட வீட்லேயும் பசங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஒரு சில நாய்கள் இந்த மாதிரி பண்ணுறதால ஒரு சில அவமானங்கள் நம்ம நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது. தமிழர்கள்னா ஒரு கெத்தான ஒரு விஷயம். இந்த ஒரு செய்திக்காக தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்த பண்ணக்கூடாது, பண்ணது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில பேர் திருந்ததுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் பசங்க யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரையை எடுத்துக் கொடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.